அனைவருக்கும் காலை வணக்கம். சரி, எல்லாம் சாப்பிட்டு ரிலாக்ஸ் ஆயாச்சா? காத்தால வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்துட்டிங்களா? நேற்று நல்லா எல்லாம் தூங்குனீங்களா? நாய்க்கதையை விசுவலாக பண்ணி பார்த்தீங்களா? இல்லை, நான் சொல்கிறது நம்ம வந்து இது வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அதனால் நம்ம ரெண்டு நாளும் வந்து இந்த வாட்ஸ்அப்பு இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் தள்ளிட்டு, ஏன்னா இங்கே என்னென்னா, நீங்கள் நாளைக்கு புரிஞ்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா தான் இந்த கேட்டை வந்து திறந்து விடுவோம். நிஜமாக தான், நீங்கள் எல்லாம் பேசும்போது நான் புரிஞ்சிக்கிட்டேன், நான் தெளிவாக இருக்கிறேன்னு சொன்னீங்க தான், அதுக்காக சொல்லக்கூடாது, உண்மையாக சொல்லணும். அப்போ தான் அந்த கதவை வந்து திறந்து விடுவோம், இல்லைனா வந்து உங்கள் கதவை யாரும் திறக்க மாட்டோம், கேட் பூட்டிடுவோம். தமா சில நிஜமாக தான் சொல்கிறோம், நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம். எப்படிங்க, இப்போ திறந்துருக்குதா? சாப்பிட்டுடுவோம். அதனால் வந்து கூர்ந்து தயவு செஞ்சு நல்லா கவனிங்க, அதுக்கு தான் இப்போ சொல்ல வர விஷயம். சரியா? ஓகே. இப்போ நேற்று பார்த்த மாதிரி இன்னொரு கதை ஒன்று பார்ப்போமா? ஒரு ஐடியா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கதை சொல்ல போகிறேன், அடுத்தது வந்து புரிதல் நேற்று சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டு நீங்களே பண்ண போகிறீங்க. இப்போ வந்து 27 பேர் என்னமோ இருக்கிறீங்க, மூணு மூணு பேர் வந்து அப்படியே ஒரு கிளப் மாதிரி ஆகி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், ஏன்னா அந்த டம்ளர் வந்து 11 டம்ளர் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளே ரெண்டு பேரோ மூணு பேரோ அசம்பிள் பாய் உட்காந்துக்கலாம், அது டெஸ்ட் பண்ணி அதை ஏதாவது நீங்களே செய்து பார்க்க போகிறீங்க, அது எக்ஸ்பெரிமெண்டல். அது ரெண்டு. அதுக்கப்புறம் என்னுடைய நான் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி புரிஞ்சுக்கிட்டேங்கிற எக்ஸ்பீரியன்ஸ், இது மூணையும் இப்போ நான் பேசுகிறதா இருக்கிறேன். நேற்று பேசுனதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கா? ரைட். சரி, இப்போ ஒரு கதை திருப்போம். ஒரு குடும்பஸ்தன், குடும்பஸ்தன் யார் தெரியுமில்ல, கல்யாணம் பண்ணி மனைவி பிள்ளைகள் எல்லாத்து கூட இருக்கிறவன், அவன் வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறான். அவனுக்கு வந்து அதை பற்றி சரியான நாலேஜ் இல்லாமல் அவசரப்பட்டு முதலீடு போட்டு ஒரு பிஸ்னஸில் இறங்கிட்டான். இறங்கினதுனால என்னாச்சு, லாஸும் ஆயிட்டான். அதனால் வந்து நிறைய அவப்பெயர், நீ இப்படி லாஸ் பண்ணிட்ட, அப்படி லாஸ் பண்ணிட்டேன்னு வீட்டில் பேசுகிறாங்க, வெளியில் பேசுகிறாங்க, நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு இது இல்லை, இப்படி நிறைய அவனுக்கு அவமான உணர்ச்சிகள், கஷ்டங்கள், வேதனைகள் இப்படி இருக்குது. அதனால் என்ன ஆகுது, அவனால் திரும்ப வந்து தன்னுடைய வாழ்க்கையில் சைனப்பே பண்ணவே முடியல, ஒரு டெவலப்மெண்ட்டே பண்ண முடியல. அந்த மன உணர்ச்சிகளே அவனை திரும்ப திரும்ப தாக்குது. நம்மளால் இன்னுமே எதுவுமே சரியாக செய்யவே முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவனே நினச்சிக்கிற மாதிரி ஆயிட்டான். இப்படியே இருக்க இருக்க வந்து வீட்டில் ஒரு மரியாதை இல்லை, நண்பர்கள் வட்டத்தில் ஒரு மரியாதை இல்லை, இப்படியே போயிட்டு இருந்தாலும் வந்து இதிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னே அவனுக்கு தெரியல. எதில் அவனுக்கு ஏற்பட்ட ஒரு தாழ்வு மனப்பான்மை, மற்றவங்களை எதிர்கொள்ள முடியாமல், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை, அதாவது மற்றவங்களை விட அவன் மனசையும் அவனால் எதிர்கொள்ள முடியல. நீ எது செஞ்சாலும் ஒன்றும் விளங்க மாட்டே, நீ எப்பயும் இப்படித்தான், இப்படியும் எது சொல்லுது, நம்ம மனசே நம்மளை சொல்கிற மாதிரி அவனை சொல்லி கொன்று எடுக்குது. இதுக்கு வந்து விட அவனுக்கு தெரியவும் இல்லை. என்னென்னமோ அதுக்கு வந்து போய் என்னென்னமோ பயிற்சி முயற்சிகள்லாம் என்னென்னமோ செய்து பார்க்குறான், மனசு சரி பண்ணுறதுக்கு எதோ ட்ரை பண்ணி பார்க்குறான். எது சரி பண்ணி பார்த்தோம், அவனுக்கு வந்து ஒரு முழுமையான விட, இதுதான் இனிமேல்ட்டு நமக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல, இப்படியே தொலைகிட்டு இருக்கான். அப்போ வந்து கேள்விப்படுறான், பரப்பா ஊரில் அந்தாண்ட ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு மகான் வந்திருக்கிறாராம், நீ போய் அங்கே வந்து கேட்டுப்பார், உனக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவனுடைய நண்பர் ஒருத்தர். சரி, நம்ம போய் தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவனு என்ன பண்ணுறான், கிளம்பி போகிறான். கிளம்பி போகும்போதே சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு போயிடும் ஆயிடுது. போயிட்டு அந்த சாமியை குருதேவரை பார்க்குறான். பார்த்துட்டு, ஐயா இந்த மாதிரி நான் எல்லாம் கொஞ்சம் இதாகிட்டேன், என்னுடைய மன உணர்ச்சிகளே என்னால் எதிர்கொள்ள முடியல, இந்த மாதிரி ஒரே தோல்வி, தாழ்வு மனப்பான்மை, பயம், எதையும் செய்கிறதுக்கு செயல்றதையே என்னால் செய்யக்கூட முடியல, எல்லாத்தையும் என்னுடைய மனசே கொன்னுடுது அப்படின்னு சொல்லி இதிலிருந்து என்னால் விடுபடவும் முடியாமல் ரொம்ப கஷ்டமாக தவிக்கிறேன், நீங்கள் எனக்கு எப்படியாச்சும் ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அவரும் வந்து மனசு நாம் சொன்ன மாதிரி தானாக வருதுப்பா, தானாக போகுதுப்பா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ டெக்னிக்கெல்லாம் சொல்கிறாங்க. அவன் வந்து இங்கெல்லாம் சொல்கிறீங்க, நீங்கள் ஏறல சாமி அப்படின்னு சொல்கிறான், புரியலன்னு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் இங்கே புரியல அப்படிங்கிறான். அவரும் கொஞ்சம் நேரம் விட்டு மறுபடியும் வேற ஒரு ஆங்கிளில் மனசை பற்றி சொல்கிறாரு. மனசுங்கிறது உன் கட்டுப்பாட்டில் இல்லைப்பா, அது இயற்கையான இயக்கம் அப்படி இப்படின்னு எப்படி எப்படியோ சொல்கிறாரு.
எது சொல்லி இவனுக்கு வந்து என்ன சொல்கிறான், சாமி நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியல அப்படின்றான். சரி இவரும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஒரு 1.5 மணி நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, சரி விடு நீ இப்போ தூங்கு காத்தால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார். சரின்னு படுத்துட்டான். தூங்கிட்டு காத்தால் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சு சிவா நம்ம கடற்கரைக்கு போய் குளிச்சுட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவனும் குருதேவரும் ரெண்டு பேரும் போகிறாங்க. போயிட்டு என்ன பண்ணுறாரு, சரி நீ போய் குளிச்சுட்டு வா நான் இங்கே கரையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் கடலில் இவ்வளோ தூரம் தண்ணி மட்டத்துக்கு போகிறான். கடலில் நீங்கள்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்களா? கடலில் கடலில் எல்லாம் போய் நின்றுக்கிறீங்க தானே, கால் உள்ளூர் நின்றுக்கிறீங்களா? இந்த அளவுக்கு நின்றுக்கிறீங்களா? கால் அளவுக்கு நின்றுக்கிறீங்க, இந்த அளவுக்கு நின்று பாருங்கள். அடுத்தது போனீங்கன்னா நின்று பாருங்கள். கடலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன வந்துக்கிட்டே இருக்கும், அலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது சின்ன சின்ன அலை ஓரளவுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்கா என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய அலை வந்துட்ருக்கும் பார்த்துருக்கீங்களா? அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக இருக்கும், அப்புறம் அந்த அலையை திரும்பி ஒரு கட்டத்தில் என்னாகும், பெரிய அலையாக கொஞ்சம் மாறி வரும். இது மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், இவ்வளோ தூரத்தில் போய் நின்றுட்டான், தண்ணி கடல் மட்டத்தில் இவ்வளோ தூரம் இறங்கி போய் நிற்கிறான். அலை வரும்போது இவன் என்ன பண்ணுறான், குனிஞ்சி, அவனுக்கு தெரியாதே அவன் வந்து எகிறான். நீங்களாம் குனிஞ்சிருக்கீங்களா யாராச்சும்? இது கதை எதுக்கோ படிச்சிட்டிங்க போல தெரியுது, படிக்காதவங்க கேளுங்க, படித்தவங்க விட்டுருங்க. இப்போ வந்து அவருக்கு வந்து அந்த டெக்னிக்லாம் அவனுக்கு தெரியாது. அவன் என்ன இப்போ ஜென்ரலாக போய் கடலில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எத்தனை பேர் குனிஞ்சிருக்காங்க நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா கடலில் போனால் அலை வந்துன்னா ஒரே எகிரு, இப்படி தான் எல்லோரும் செய்வோம். எகிறனோடனே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இடத்துலருந்து அலை என்ன பண்ணுது, நம்மளை முன்னாடி தூக்கி போட்டுருது. எவ்வளோ தூரத்துக்கு இப்போ நான் இங்கே இருக்கிறேன்னா அவ்வளோ தூரம் முன்னாடினு ஒரு 10 அடி தள்ளி போட்டுருது. ஒரு அரை மணி நேரம் இவனும் ஒரு அலை வந்தால் எகிறான், தூக்கி தூக்கி இப்படி போட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு அலையும் வரும்ல, அலை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். இவன் தூக்கி தூக்கி போட்டு இவனும் வந்து ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் இப்படி குளிச்சுட்டு இருக்கிறான். சரி பார்த்துட்டு அவர் என்னன்னாரு, சரி சரி குளிச்சுட்டு மேலே வரான். சரி சாமி நான் குளிச்சிட்டேன் அப்படின்றான். அப்படியா, சரி நீ இரு நான் குளிச்சுட்டு வந்துறேன்னு சொல்லிட்டு இப்போ அவர் போகிறாரு. இவன் எங்கே போய் நின்னானோ அதே இடத்துக்கு அப்படியே போய் நிற்கிறாரு. இதே பிளேஸ் சின்ன சின்ன அலையெல்லாம் இந்த அளவில் தண்ணி வந்து போயிடுது. அவர்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே, அலையை பற்றி எந்த ரியாக்ஷனுமே இல்லை. இந்த பெரிய அலை வருது இல்லை, அப்போ மட்டும் என்ன பண்ணுறாரு, தலையை அப்படி ஃபுல்லாக இறக்கிட்டு அலை கிராஸ் பண்ணி இப்படி தூக்கிறார். அலையை எதிர்க்கவில்லை. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? இப்போ வந்து இவன் வந்து எகிறான், அலையை கண்டு இவன் எகிரிட்டு இருந்தான். அவர் என்ன பண்ணுறாரு, இப்படி இதுதான் அவன் தலை, இவர் தான் அவன் தலைன்னு வச்சுக்கிங்க. அலை இப்படி அந்த ஓவர் கம் பண்ணும்போது இப்படி ஒரு நிமிஷம் இறக்குறது, அப்படி சும்மா ஜஸ்ட் டவுன் அப், இவ்வளோ தான் அவர் பண்ணுறாரு. அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இருந்த இடத்த விட்டு 1 இன்ச்சு கூட நகரவே இல்லை. இவன் ஏகப்பட்ட இந்த ஆண்டையும் அந்த ஆண்டையும் பந்தாண்ட மாதிரி 10 அடி 5 அடி தள்ளி தள்ளி போனான். அவர் இருக்கிற இடத்துலேருந்து 1 இன்ச்சு கூட நகரலை. அலை வரும்போது டவுன் பண்ணிக்கிட்டாரு, இத்தனை நேரம் தலையை தூக்கிட்டு அவர் பாட்டுக்கு ஆசிட்டிஸ் கம்முன்னு இருக்கிறார். இவனுக்கு பயங்கரமான ஆச்சரியம், ஒரே இடம், ஒரே கடல், ஒரே இடம். அவர் எப்படி இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு சேஞ்சும் இல்லை. அலை வருது, எல்லாம் நடக்குது, எது இருந்தாலும் அவன் அவர் பாட்டுக்கு அவன் இதே குளிக்கிறார். ஆனால் இவன் என்னன்னா, ஒவ்வொரு தடவை அலை வரும்போதும் 10 அடி முன்னாடி இந்த ஆண்டு 10 அடி முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டு இருந்து இப்படியே இருந்தமே அப்படி இவர் இப்படி குளிக்கிறாருன்னு அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு ஞானியோட அந்த அணுகுமுறையை இவனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு. சரின்ட்டு இவர் அவனை பார்த்துட்டு என்னாரு, திரும்ப வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு அவனை. சரின்ட்டு வரான். வந்தவாட்டி கூட்டிகிட்டு இவர் இங்கே நிற்கிறாருன்னு அவருக்கு பக்கத்துலேயே கூப்பிட்டு இங்கே நிற்க வச்சுட்டார் கடலில். இப்போ என்ன சொல்கிறார், நான் என்ன பண்ணேன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆ பார்த்தேன் சாமி அப்படின்னு. நீ இனிமேல்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னு, அலையை எதுக்கூடாது வந்தால் இப்போது நீங்கள் பண்ணுறீங்களா அந்த மாதிரி செய்ய அப்படின்றாரு. அதே மாதிரி அது வரலும் வந்தால் அலை வந்தால் எகிரி எகிரி குச்சுவன் என்ன பண்ணுறான், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் தலை இப்படி வச்சு இப்படி டவுன் பண்ணி எந்திரிக்கிறான். அவனுக்குள்ளே ஆச்சரியம், தாங்க முடியல. ஏடா நம்ம அப்படி தூக்கி ஆடின நாம் இப்போ எங்கேயும் நகரலை, இவர் மாதிரியே என்ன பண்ணுறோம், எங்கேயும் நகராமல் இருக்கிற இடத்துலையே இருந்து டவுன் பண்ணி அப்போ ஆகிக்கிறோம். நம்மளை அலை ஓவர் கிராஸ் பண்ணி போகுது, அலை தன்னை மேலே பறந்து போது எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத அவன் ஃபீல் பண்ணிட்டான். இப்படி ஒரு 1/2 மணி நேரம் குளிச்சுட்டு குருநாதரும் அந்த குடும்பஸ்தனும் கரையேறி வராங்க. அப்போ அவர் வந்து அந்த குடும்பஸ்தன்கிட்ட கேள்வி கேட்குறாரு, கடலிடமிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டாய் அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான், என்ன சொல்லியிருப்பான், அலைகளை எதிர்க்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி அப்படின்னு சொல்கிறான்.
இது மாதிரி தான் உன் பிரச்சனையும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்றான். இது மாதிரி தான் உனக்கு வாழ்க்கையில் எப்பயோ நடந்த ஒரு சில சம்பவங்கள் உனக்கு திரும்ப திரும்ப என்ன வந்துக்கிட்டே இருக்குது, அலையாக நினைவு மாதிரி திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. நீ அதை என்ன பண்ணுற, எதுக்கு எதுக்கு அதை உன்னை என்ன பண்ணுது, பந்தாடுது. அலைக்கிட்ட எதுத்தா என்ன ஆகும், அலையை நிறுத்த முடியுமா, தாட்டை நிறுத்த முடியுமா, அகத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? நீங்கள் நேற்றுலேருந்து கிளாஸ் கவனிச்சிக்கிட்டு வரீங்க, அதனால் இதை சொல்கிறேன். எண்ணத்தை நிறுத்த முடியாது, அகத்தில் எதுவும் நம்மளால் பண்ணவும் முடியாது, அகம் கடல் அலை அது பாட்டுக்கு வருது. இதில் எதாவது நம்ம செய்ய முடியுமா? நாம் ஏதோ பண்ணிடலான்ட்டு என்ன பண்ணியிருந்தோம், எகிரி எகிரி குச்சி அது பந்தாட்டத்துக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடி எனர்ஜி பூரா ட்ரைன் ஆகிறது தான் மிச்சம். இப்போ ஞானி வந்து கடலை மாற்றினாரா, அலையை மாற்றினாரா? ஒன்றுமே பண்ணல, சின்ன டெக்னிக் அப்படி அப்படி அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஏற்றுக்கிட்டார். இவ்வளோ தான் இங்கே விஷயம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது மாதிரி தான்ப்பா, நீ உனக்குள்ளே வர்றதையும் நீ இதை தான் வந்து நீ வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, இவ்வளோ நாளாக எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால என்னாச்சு, நீ பந்தாடப்பட்டாய் அப்படின்னு. உடனே அவனுக்கு வந்து அவ்வளோ நாள் இருந்ததுக்கு கரை ஏறிட்டியான்னு கேட்பாங்க, ஒரு வசனம் தெரியுதுங்களா அப்படின்னு, என்ன மேலே வந்துட்டியான்னு அர்த்தம். அந்த மாதிரி கரை ஏறிட்டியான்னு கேட்குறாரு. ஏறிட்டேன் சாமி அப்படின்றான். இனிமேல் உனக்கு என்ன பண்ணார், இனிமேல்ட்டு என் மனசில் வர்ற இந்த நான் வேலைக்கு ஆக மாட்டேன், எப்பயுமே இப்படித்தான் இருப்பேன், நமக்கு முன்னாடி நம்மளது நிற்கும் இப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்ல, அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் வந்து கடலில் ஏற்படுற அலை மாதிரி, அதை நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு அவன் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு, அப்போ புரிஞ்சிக்கிட்டானா இப்போ மனசை எதிர்த்து போராடுவானா? அப்போ என்ன பண்ணுவோம் அடுத்தது, மனசை எதிர்த்து போராடலாம், நெக்ஸ்ட் என்ன வேலை இருக்குது சொல்லுங்கள், உள்ளுக்குள்ளே வேலை இருக்குது. அப்புறம் மீதி இப்போ வந்து ஒரே எனர்ஜி தான் என்னுடைய மனசில் இருக்கிற எண்ண உணர்வுகளை நிர்வாகம் பண்ணுறதுக்கும், நான் வெளியில் வேலை செய்கிறேன்ல, ரெண்டுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கா, ரெண்டு எனர்ஜி இருக்குதான். அப்போ வந்து ஃபோக்கஸை நான் என் பக்கம் திருப்பணுமா, வெளியில் செயல்படுற செயல் பக்கம் திருப்பணுமா? நாம் இவ்வளோ காலம் எதை பண்ணிகிட்டு இருந்தோம், புரியுதானே என்ன சொல்கிறது, புரியுதுங்களாயா? நாம் வந்து எதை பண்ணிகிட்டு இருந்தோம், நம்மளை சரி பண்ணுறதுக்கே நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மக்கிட்ட இருக்கிற 100% சக்தி டெய்லி உற்பத்தி ஆகுதுன்னா அதில் 80-90% சக்தி எதுக்கு செலவு பண்ணிட்டோம், உள்ளே சரி பண்ணுறதுக்கே போயிட்டா வெளியே செயல் எங்கே நடக்கும், வெளியே செயலுக்கு 10% எனர்ஜி வந்தால் என்ன சரியாக நடக்கும், ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே ஒன்றும் பண்ண முடியாதுன்றத நீங்கள்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த குடும்பஸ்தன் புரிஞ்ச மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ அந்த டெக்னிக் கற்றுக் கொடுத்தது யார், இந்த குருநாதர் யார், பகவத்தையா, நாம்லாம் யார், குடும்பஸ்தர்கள். இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டோம், இப்போ குரு மாதிரி நாமளும் இப்போ வந்து அந்தளவுக்கு ஈக்குவலாக நாமளும் புரிஞ்சுக்கிறோம், புரியுதுங்களா? நம்ம கை பிடிச்சி கத்துறது யார், இதுதான் இந்த கதையில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். புரியுதா இந்த கதை அப்படின்ட்டு? நம்மளை மனசில் ஏற்படுற எந்த அலை உணர்வுகளையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது, புரிஞ்சுதா? நேற்று சொன்ன நாய் கதைக்கும் இதுக்கும் அது ஒரு ஆங்கிள், இது இன்னொரு டைரக்ஷன், புரியுதுங்களா? விஷயம் மனசை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் கதை, புரிஞ்சுதா இந்த கதை? யாருக்கும் சந்தேகம்லாம் எதுவும் இல்லையே. சரி, இப்போ இதெல்லாம் வந்து நான் கதை சொன்னேன் கேட்டிங்க, இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இது பத்தாது விசுவலாக ஒன்று அவங்கவுங்க எக்ஸ்பிரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்தலான்ட்டு நான் ஆசைப்பட்றேன், பார்த்தலாமா? சரி, மொத்தம் இங்கே வந்து ஒரு 11 டம்ளர் இருக்குது, ஒரு 3 பேர் வந்து ஒரு கிளப்பாய் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, தண்ணி பிடிச்சிக்கிங்க, ஒரு டம்ளரில் இங்கே நான் உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் செஞ்சு பார்த்து ஆய்வு பண்ணி முடிவு கூறலாம், பண்ணி பார்த்துடலாமா? ஓகேவா மனஜா இல்லையா? சரி, நீங்கள் தான் யாரோ ஒருத்தர் எடுங்க, இந்த டம்ளர் எடுத்துங்க, ஒரு 3 பேர் அப்படியே ஒரு ஜாயின் பண்ணிக்கங்க, 2 பேரும் 3 பேரும் ஒரு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஆ, எப்படி வேணால் இருந்துக்கலாம், அது உங்களுக்குள்ளே உட்பட்டது. அந்த இதெல்லாம் எடுத்துருங்க, இந்த பேப்பர்லாம் எடுத்துருங்க, சும்மா அந்த டம்ளர் மட்டும் போட்டுக்குங்க, இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க, ஒரு 3 பேருக்கு ஒன்று எடுத்துக்கங்க, அவ்வளோதான். ஸ்பூன் அங்கேயே இருக்கும், மாப்பிள்ளோட ஸ்பூன் எடுத்து கொடுத்துருங்க.
ஸ்பூன் அங்கே இருக்குமே இல்லை. அப்புறம் அப்படின்னா உள்ளே போகிறேன், கொஞ்சம் ஸ்பூன் இருக்குது. மொத்தம் 11 டம்ளர் 11 ஸ்பூன் இருந்ததே, இன்னும் ஸ்பூன் வேணுமோ? இல்லை அந்த கண்ணை மண் கூட எடுத்து வச்சுனேன், எங்கே போயிட்டாரு? யாரும் களை கிளைக்கெல்லாம் குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் மருந்து இல்லம்மா, எம் சாண்டு தான்மா, எம் சாண்டு மண்ணு தான், மண்ணு தான், ஏதோ நினைச்சுக்காதீங்க. இல்லை 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 இல்லை, மணல் துகள் இருக்குது இல்லையா, பாறை பாறை துகள், எம் சாண்டு, எம் சாண்டு வேறு ஒன்று. ஆ அவ்வளோதான், சும்மா இது வந்து ஒரு புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ என்னென்னா ஆய்வு பண்ணி புரிஞ்சிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எப்பயுமே ஒரு ஆய்வு பண்ணி புரிஞ்சிக்கிட்டால் அதை வந்து மறக்கவே மறக்காது. இப்போ அடுத்தது என்னென்னா, நீங்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் போய் ஒரு டம்ளர் வச்சுக்கணும், டென்ஷன் ஆச்சுன்னா என்ன பண்ணுன்னு இப்போ சொல்லி கொடுத்துருவேன். ஏமா இருந்தால் ரெண்டு பேர் தான் வச்சுக்கணுமா, மூணு பேரை தான் எடுக்கணும்னு ஒன்றும் கணக்கில்மா, இருக்கிறதுனால அப்படி சொன்னேன். ரெண்டு பேர் கூட வச்சுக்கல, நீ தனியாக கூட ஒன்று வச்சுக்கிட்டு சுற்று. ஆக்சுவலாக ஆளுக்கு ஒன்று ஒன்று தரணும்னு தான் நினச்சேன், ஆளுங்க இருக்கிறதுனால அப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆ சரி, நீங்கள் அப்படியே போய் அந்த இதில் தண்ணி பிடிச்சிங்க, இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிருங்க அப்படியே. ஜி இதில் அப்படியே கொஞ்சம் மண் போட்டு அப்படியே பிடிச்சிட்டு வந்துருங்களேன், மண் ஜீவ மீன்ட்டு வாங்கிட்டு இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு கொண்டு வந்துருங்க. ஆ பிடிக்கலாம் பிடிக்கலாம், நம்ம தண்ணி தானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிடிங்க எல்லாம் ஒன்று தான், அதுவும் பிடிக்கிற தண்ணி தான். அதாவது இத்தனை முயற்சியும் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம். நீங்கள் நல்லா விளங்கிக்கிட்டிங்கன்னா, இப்போ அடுத்து உங்கள் வீட்டில் கூட ஒரு தடவை என்னடா அப்படி குழப்பமாக இருக்குதுன்னா நீங்களே செஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன வந்துடுவீங்க, ரைட்டு நமக்கு ஒன்றும் வேலை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்லித்தர போகிறோம். சரியா, எல்லோரும் கொண்டு வந்தாச்சா? கொஞ்சம் டம்ளரில் கொஞ்சம் கேப் விட்ருங்க, ஏன்னா இதாக இருக்கிற மாதிரி. ஆ எல்லோரும் வந்தாச்சா? சரி, மூணு மூணு பேர் எல்லாம் ஒருத்தர் பார்க்குற மாதிரி வச்சுக்கிறீங்களா? ரைட், என்ன நடக்குதுன்னு பார்க்குறது அவ்வளோதான் சமாச்சாரம். சரியா, சரி. இது வந்து முதல்ல வந்து ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டோம். ஐயா கொஞ்சம் இங்கே கவனிக்கலாமா? எப்படி பாருங்கள், ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கிட்டோம் சரியா, இதுக்குள்ளே தண்ணி ஊற்றியாச்சு சரியா, உள்ளே வந்து எதுவுமோ இல்லை, மண் தான் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் இருக்குது சரியா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஸ்பூனை வந்து இப்படி கலக்குறீங்க, என்ன ஆகும், கலக்குங்களேன், கலக்குங்க, என்ன ஆகும், தண்ணி கலங்கி பாருங்க, தான் இப்படி இருக்கும், மண்ணும் தண்ணியும் சேர்ந்து கலங்கின மாதிரி இருக்கும், இருக்குமா? ரைட், இது என்னன்னு இது என்ன இப்போ இதை இது முதல்ல இப்போ என்னென்னு செஞ்சு பார்த்துக்குங்க, புரியுதுங்களா? ஓகேவா, எல்லோரும் எல்லோரும் இந்த மாதிரி கலங்கி தான் இருக்கா? ரைட், சரி, என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த தண்ணி வந்து தெளிவாகணும்னு வச்சுக்கிங்க, என்ன பண்ணணும்? கையெடுத்துட்டா, கையெடுத்துட்டா என்ன ஆகும், கொஞ்ச நேரத்தில் அடியில் கல் செட்டராய்ட் ஆகிடும், தண்ணி ஃபில்டர் ஆகி தெளிவாகிடும், தண்ணி சுற்றுறது கூட நின்று போயிடும், சரிதானா? சரி, இதிலிருந்து இப்போ நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோன்னு அடுத்துக்கு வருவோம். இந்த தண்ணி தான் நம்ம மனசு, இந்த ஸ்பூன் தான் நம்மளுடைய அறிவு, நான் நம்ம ஒரு தன்மைன்னு சொல்கிறோமில்ல, அதெல்லாம் என்ன, இந்த ஸ்பூன், இந்த உள்ளுகிற மண்ணெலாம் என்ன, என்ன உணர்வுகள், நல்லா புரிஞ்சுக்கிங்க. இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி தான் நம்மளுடைய மனசு, ஓகேவா?
சரி கொஞ்சம் இல்லை ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லை எதோ ஒன்று வாங்க. சரி தண்ணி வந்து இருக்குது, இதில் வந்து மண் போட்டோம், இப்போ வந்து தண்ணி தான் மனசுன்னு சொல்லிட்டோம். இது என்ன அறிவு நான், நம்ம செய்கிற வேலைகள்லாம் நம்ம நானை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் வேலையே, நம்ம நான் வச்சு தானே வேலையே செய்கிறோம், அதுதான் இந்த அறிவு நாலேஜ் பார்ட்டு தான் இந்த இது. ஓகே இந்த மண் தான் வந்து நம்முடைய என்ன உணர்வுகள், பயம், கோபம், எதிர்மறை உணர்வு, மரண பயம், எது வேணால் வச்சுக்கிங்க, இதெல்லாம் இந்த மண். நம்ம என்ன பண்ணுறோம், என்னுடைய மனசில் இந்த மாதிரி எண்ணம் வரக்கூடாதுச்சு, எப்படியாச்சும் இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், மனசை எப்படியாச்சும் என்னுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து சரி பண்ணணும்னு என்ன பண்ணுறேன், தொடர்ந்து மனசை மனசில் உள்ள முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். முயற்சி பண்ணுறதுங்கிறதும் சுத்துறதுங்கிறதும் ஒன்றா வேறையா, கரெக்டு தானே? முயற்சி பண்ணுறதுங்கிறது சுத்துறது. நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய மனசில் பயம் வரவே கூடாது அப்படின்னு சுத்துறேன், எனக்கு மரண பயம் வரவே கூடாது, எனக்கு எதிர்மறையான எண்ண உணர்வு வரவே கூடாது, எனக்கு கோபம் வரவே கூடாது, எனக்கு எதிர்மறையான எண்ண உணர்வுகள் வரக்கூடாது, பொறாமை வரக்கூடாது, வருத்தம் வரக்கூடாது, தாழ்வு மனம் போகாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன், தொடர்ந்து மனசை எப்படியாச்சும் என்னுடைய கட்டுப்பாட்டில் நான் எடுக்கணும்னு நினச்சி தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். என்ன ஆகும், நாம் என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளுடைய முயற்சி என்னவாக இருக்குது, மனசு மனசு அமைதியாக இருக்கணும்னுட்டு நினைக்கிறோம், ஆனால் என்ன வேலை செய்கிறோம், புரிஞ்சுதா? நல்லா நீங்கள் கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும் இந்த இது வந்து, அதுக்கு தான் இப்போ எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம கொடுக்கறது. எக்ஸ்பிரிமெண்ட்டாக கொடுக்கறது நோக்கம் என்ன அப்படின்னா, என்னுடைய நோக்கம் என்னென்னா, மனசு அமைதியாக எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் சலனம் இல்லாமல் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், வர்றேன் எனக்கு பிடிக்கல, உணர்வு பிடிக்கல, அதை அப்படியே விடாமல் நான் என்ன பண்ணுறேன், வரக்கூடாது, இது எனக்கு பிடிக்கல, நான் கண்ட்ரோல் பண்ணணும், சரி பண்ணணும், மனசை இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். சுற்றிக்கிட்டு இருந்தால் தண்ணி தெளியுமா தெளியாதா? ஆனால் நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், மனசு அமைதிக்கு எப்படியாச்சும் வருமா? புரியுதா இந்த விஷயம்? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்த மேட்டருமே முடிஞ்சிருச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணேன், என்னுடைய ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி என்னுடைய பெட்ரூமில் ஒரு டம்ளர் ஊற்றி மண் போட்டு வச்சுக்கிட்டேன். சின்ன பிள்ளைங்க விளையாட்டு சாமான் இருக்குதில்ல, அது மாதிரி இதை நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ வந்து நிறையா நம்ம பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்துடுச்சு, அப்போ வந்து யாருமே கிடையாது. ஓகே இப்போ இந்த டம்ளர் தான், நைட்டு ஏதாவது ஒரு குழப்பமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், சத்த நேரம் கலக்கிக்கிட்டே இருப்பேன், ஒன்று செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளேயே புரிஞ்சிடும். கொஞ்ச நேரம் கலக்கிட்டு இருந்தால் தெரிஞ்சிருமா தெரியாது அவங்களுக்கு, கை எடுத்திங்கன்னா என்ன ஆகிடுங்க ஆட்டோமேட்டிக்காக. இந்த தண்ணி தெளிவாகிறதுக்கு நாம் ஏதாவது முயற்சி பண்ணணுமா, எதுவும் பண்ண தேவையில்லையா? அது மாதிரி நம்ம அகத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிறது தான் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான புரிதல். புரியுதுங்களா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? சந்தேகம் இல்லையா? இது புரியலைன்னா கூட நீங்கள் தயவு செஞ்சு, ஏன்னா இதை ஒரு புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் மேற்கொண்டு நம்ம போகிறதுக்கு எளிமையாக இருக்கும். புரியுதா அது நல்லா? இதில் யாருக்காவது எதாவது டவுட் இருக்குதா? இல்லை இது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலீங்க. சரி இல்லை அதுக்கு தான் இப்போ கேட்குறேன், ஏன்னா இப்போ வந்து எதுக்கு இவ்வளோ தூரம்னா அதை நாளைக்கு நான் வந்து கதவை திறக்க மாட்டேன், அதனால் நீங்கள் எல்லாம் இப்போ தெளிவாக சொல்லிட்டு தான் போகணுங்கிறது தான் இவ்வளோ தூரம் இறங்கி, அதாவது ஒரு லெவலுக்கு இறங்கி நம்ம சொல்கிறோம்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி யாரையும் விடுறதா இல்லை, அதனால் கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் சந்தேகம் இருக்குதா இல்லையா? ஓகேவா? தண்ணி தெளிகிறதுக்கு நாம் இனிமேல் என்ன பண்ணணும், சும்மா இருக்கணும், ஒன்றும் பண்ணக்கூடாது. ஓகேவா? மனசை சரி பண்ணுறதுக்கு எதுவும் பண்ணாமல் இருந்தால் போதும், அது எப்படி இருந்தாலும் ஓகேன்னு விட்டுட்டால் கூட சரியாக போச்சு. புரியுதுங்களா? அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட், இதை நான் ஒரு டம்ளரில் மட்டும் கூட செஞ்சு கொடுக்கலாம், செஞ்சு பார்க்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறேன், இப்போ நீங்களே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மறக்குமா? அடுத்தது வீட்டில் போய் ஒரு கண்ணாடி டம்ளர் எல்லோரும் வச்சுருக்கீங்க தானே, வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒன்று வச்சுக்கிங்க. இது தமாசுக்கு இல்லை, சீரியஸாகவே சொல்கிறேன். இப்போ நான் இப்போ எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன், அடுத்து உங்கள் மனசு அப்படியே அமைதியாகி சலனம் இல்லாமல் போயிடுமா? அடுத்தது வீட்டுக்கு போனோடனே ஏதோ ஒரு பிரச்சனைக்கு என்ன ஆகும், வர்றதான் செய்யும், அதெல்லாம் என்னைக்காவது இல்லாமல் இருக்குமா? அது மாதிரி தான். இப்போ என்ன பண்ணலாம்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு வந்து உங்களுக்கு இந்த புரிதலை நினைவுபடுத்துறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் எக்ஸாம்பிள்.
நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை அறியாமல் கொஞ்சம் நேரம் நீங்கள் சுத்தமாக தப்பா தெளிய வைக்கிறேன்னு நினச்சி சுத்தமாக தப்பா தப்பு இல்லை. எப்போ தெரியுதோ என்ன பண்ணலாம், உங்களுக்கு எப்போ நாம் தான் வந்து உள்ளுக்குள்ளே போராடிக்கிட்டு இருக்கிறோம் எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு உங்களுக்கே ஒரு இடத்துல தெரியுமா தெரியாதா? இப்போ தொடர்ந்து கொஞ்சம் நேரம் சுற்றுறீங்க, ஆனால் உங்களுடைய நோக்கம் என்ன? தண்ணியை தெளிய வைக்கணுங்கிறது. சுற்றிக்கிட்டு இருந்தால் என்னைக்கேசம் தண்ணி தெளியுமா? அது வேற. முதல்ல நம்ம முடிவுக்கு வந்துடலாம், பிறகு அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ரெண்டாவது கதை. நாம் முதல்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆனால் போய் அவங்ககிட்ட கொடுத்தலாம். அவர் பாருங்க சூப்பர், அவங்களை கொடுத்து சுத்தம் சொல்லிவிடுவோம். அது 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 அதெல்லாம் நாம் அதெல்லாம் அடுத்தது எப்படி பார்க்குறதுன்னு தான் அடுத்தது சொல்லித்தர போகிறோம். சரியா? இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு உங்களுக்கு நல்லா புரிஞ்சுதா? இதை வந்து இது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இதே மாதிரி தான் லாஸ்ட் கேம்ப் நடத்துகிறோம். வந்தவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க ஒன்று நீங்கள் ஒன்றும் எடுக்கலைங்க அப்படின்னாங்க. அப்புறமேட்டு தான் அந்த கண்ணாடி டம்ளர் வாங்கிட்டு வந்தோம். போனது கேம்ப்ல இருந்தால் இது ஸ்டார்டிங்கு, போன கேம்ப்ல இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி அப்போ வந்து இன்னும் ஒரு நாலு பேர் கம்மியாக இருந்தால் ரெண்டு பேர் எதிர்ப்பு உட்கார வச்சு கொஞ்சம் நேரம் சுற்றுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன வாட்டி தான், ஆ இப்போ தான் பல்ப் எரியுது அப்படின்னாங்க. எரியுதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதனால் என்ன பண்ண, சரி யாரையும் நம்ம விட்டுற வேண்டாம், இப்படியே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுவே ஒன்று வச்சுட்டோம்னாக்கா இன்னும் கிளியராக புரியுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பிரிமெண்ட். இப்போ ஓகேவா? இது எடுத்து வச்சிடலாமா? சொல்லுங்கள். இது எது சுத்தினாலும் தான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறோம். இல்லை இல்லை ஒரு குளம் போகிற ஒரு கல்லூரி போகிறாங்க குளம் கலங்கி, அதுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. யார் சுற்றுக்கா நீங்கள் நீ சுற்றுக்கா சரி பண்ணுற அவசியம் இல்லை. இப்போ இல்லை, இப்போ அடுத்த அடுத்த எக்ஸாம்பிள் இப்போ அதை தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னே வந்துட்டார். இப்போ நாம் வந்து புரிஞ்சுக்கிட்டங்க, சரிங்களா? இப்போ நாம் அதை வந்து அந்த எண்ணத்தில் எடுத்துக்கிட்டு நாம் திரும்ப குழம்புறோங்க, சுற்றுலாம் பண்ணுறோம், அதனால் அது கலங்கிக்கிட்டே இருக்குதுங்க, தெளிவடையவே இல்லை. அதனால் நாம் வந்து அதை நாம் அந்த சுற்றுறதை நிறுத்திட்டோம் அப்படிங்கிறக்கா தெளிவடைஞ்சிரோங்கிறத நாம் புரிஞ்சுட்டோங்க. ஆனால் நம்மளுடைய தண்ணி தான், நம்மளுடைய தண்ணி தான் நம்மளுடைய ஸ்பூன் தாங்க. நாம் சும்மா இருக்கிறாங்க, ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம ஸ்பூன் எடுத்து சுற்றுறாங்க. நாம வந்து தனித்து இல்லைங்க. இப்ப சொல்ல போனா நாம அமைதியா வீட்டுல இருக்கிறாங்க, பொண்டாட்டி சும்மா இருக்க மாட்டாங்க அவங்க. அதனாலதான் அடுத்தவங்க சொல்றேன், அடுத்தவங்க வந்து நம்ம சும்மா இருக்கிற சமயத்துல எதையாவது நோண்டிக்கிட்டே இருக்காங்க. நோண்டிகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம அப்போ அங்கே வந்து இந்த சுழல் உருவாகுதுங்க, அங்கே கலங்கிட்டு இருக்குது. அப்போ அந்த கலங்கிட்டு இருக்கிற சமயத்தில் அப்போ தெளிவடையணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அது என்னன்னாங்க, உங்கள் அவங்களுடைய செயல்னால உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனைக்கு வந்து அந்த பிரச்சனை சம்மந்தமாக புறத்தில் உங்களுக்கு வேலை இருந்தால் செய்யுங்க. புறத்தில் வேலைன்னா அகத்தில் அதுக்கும் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவை. ஏன் நீங்கள் கலக்கினாலும் உங்களது வெளியே ஒருத்தர் கலக்கினாலும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்களே கலக்கினாலும் சரிதான். இப்போ உங்களை நீங்கள் கலக்கலை, பையன் கொஞ்சோண்டு அவர் பங்கு கலக்கிறாரு, ஊட்டமாக அவர் பங்கு கொஞ்சம் கலக்கிறாங்கன்னு வச்சுங்க, யார் கலக்கினாலும் தண்ணியை தெளி வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ண முடியாது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் விட்டீங்கன்னா தண்ணி தெரியுதுங்கிறது நேச்சுரலாக அமைகிறதோ தவிர நீங்கள் உருவாக்குறது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? ஊட்டமாக கலக்கினாலும் சரி, பையன் கலக்கினாலும் சரி, வேற ஒரு விஷயத்தில் இன்னொருத்தர்னால கலங்கினாலுமே கூட அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது சம்மந்தமாக வெளியே வேலை இருந்தால் செய்யுங்க. அவங்க ஒரு பிரச்சனையை சொல்கிறாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு வெளியே இருக்குது, உங்கள் செயலால் தான் தீர்க்க முடியும்னு அந்த செயல் புரிங்க. அந்த பிரச்சனையால் ஏற்பட்ட மன பாதிப்பு நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவை. அது அது பார்த்துக்கும். இல்லை இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் புரிதலுக்காக வேண்டி நான் பேசுகிறேன். சில விஷயங்களை புரிஞ்சிருந்தாலும் கூட ஒரு இன்னும் கொஞ்சம் மேலும் தெளிவடையணுங்கிறதுக்காக வேண்டி தான் சொல்கிறேன்.
இப்போ நாம் வந்து வீட்லேயே ஒரு பிரச்சனை இருக்குதுங்க, சரிங்களா? அந்த பிரச்சனைக்கு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா சில இடங்கள் சில விஷயத்தை நம்ம செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். சிலது பார்த்துக்கிட்டாக்கா நமக்கு செய்கிறதுக்கு வழியும் தெரியாது, செய்யவும் முடியாது. ஆனால் பிரச்சனை பாட்டுக்கும் பிரச்சனை ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து அது நம்ம சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லை, அது ஒரு குடும்ப சம்மந்தப்பட்டது. அப்போது நாம் நம்ம அளவில் நம்ம தெளிவாக இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை கையில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டாக்கா நம்மளால் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம பேசாமல் இருக்கிறோம். அதை புறமுன்னு வேணாலும் வச்சுக்கலாம், அகம்னு வேணாலும் வச்சுக்கலாம். அதை நம்ம வந்து அதை தொட்டோம்னு கேட்டாக்கா ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. அந்த கையை என்ன என்ன கையிற நிலையா, அந்த நிலையில் தான் நம்ம அதை வந்து வச்சுக்கிட்டு பேசாமல் சரி அடுத்தது வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இருந்துகிட்ருக்குறோங்க. வீட்டில் இருக்கிறவங்க வந்து அதை நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, இது இப்படி இருக்குதே இப்படி இருக்குதே, என்ன சும்மா இருக்கிறீங்களே, இதை செய்யாமல் பேசாமல் இருக்கிறீங்களே, இது உங்கள் பொறுப்பு இல்லையா, அது இல்லையா, இது இல்லையான்னு சொல்லி அவங்க நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து செய்ய வேண்டியிருக்குது. அப்போ செய்கிற சமயத்தில் இப்போ நானாக என்னுடைய புரிதல்லையே என்ன சொல்லணும்னு கேட்டாக்கா, அவங்கள்ட்டையும் இந்த டம்ளரை கொடுத்து இது ஓன் டம்ளரு நீ கலக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இந்த இடத்துல நாம் வந்து செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நாம் செய்யவே வழியே இல்லை, இப்போ இருக்கிறதுக்கு குழம்பிக்கிட்டே நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம சும்மா இருக்கிறது தான் வந்து இப்போ நம்மளால் முடியும். அப்படி சும்மா இருந்தோங்கிற மாதிரி இருந்தாக்கா அந்த ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தன்னைப்போல கூட சரியாகலாம், ஏதோ கால சூழ்நிலை கூட அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலாம். அப்போ நம்மளால் வந்து இப்போ ஒன்றுமே செய்ய முடியாது, பேசாமல் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கும் நாம் எடுத்து சொல்லி அதை நம்ம புரிய வச்சு அவங்க திரும்ப திரும்ப நோண்டி கலக்கிக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்களும் நோண்டாமல் இருக்கிறதுக்கு அவங்கள்ட்ட அதை சொல்லி புரிய வச்சா தான் அவங்க நோண்டாமல் இருப்பாங்க கண்டிப்பாக. அப்போ வீட்டில் நீ நோண்டாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாக்கா அதுல இன்னும் புதுசாக பிரச்சனை வரும். என்ன இல்லை ஐயா, இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே நம்ம சொல்கிறதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே பார்க்குறத மட்டும்தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து வெளியில் செயல்படுறதை பற்றி நான் இன்னும் பேசவே இல்லை. இல்லை நான் முதல்ல சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிற அத்தனை கதையும் எக்ஸ்பிரிமெண்ட்டும் உங்களுக்குள்ள நீங்கள் எப்படி பார்க்குறதுங்கிறத மட்டும்தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். உங்களை தாண்டி வெளியில் செயல்படுறது எப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பேசவே போகிறோம். சரி சரி சரி. அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கிறேன், வெளியில் மற்றவங்க பண்ணுறதுங்கிறது அது புறம். ஆமாம். அதில் எப்படி செயல்படணுங்கிறது உங்களுடைய, அதுக்கு எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது ஒரு கேள்வி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். ஆ, அதுதான் கேள்வி. இந்த இடத்துல இருந்து கேட்டாக்கா நான் வந்து அந்த அதை நான் கிண்டலை நான் சும்மா நிறுத்திட்டேன், அதனால் அது அமைதி அடைஞ்சிதுங்கிறது மாதிரி அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்படலை. ஏன்னா அவங்க அடுத்தவங்க கிண்டும் போதும் அது கலங்க செய்யுதுங்கிறதுக்கு சொல்ல வரும். ஐயா, உங்கள் மனசுக்குள்ள என்ன கிண்டனாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நீங்கள் கிண்டனாலும் சரி, இன்னொருத்தரனால நீங்கள் கிண்டப்பட்டாலும் சரி, சரி, அதுக்கு உங்களால் எதுவும் செய்ய முடியுமா? மனசை பொறுத்தளவில் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, பண்ண முடியாதுங்கிறது மாதிரி, இப்போ நீங்கள் பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி பண்ண நிலைக்கு போகிறோங்கிற மாதிரி இருந்துச்சு கிடக்கா நம்ம விடுதலை அடைஞ்சிட்டோன்னு இருக்கோம். நம்ம அது இன்னும் அப்படிதான் நீங்கள் வந்தோம், வேறு வழி கிடையாது. நீங்கள் சென்னை போகலைங்க, நாம் வந்து சென்னை இந்த ரூட்டில் போனால் அடைய முடியுங்கிற நிலையில் தான் வந்திருக்கிறோம். சரி, நீங்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள், நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். வந்து இந்த ரூட்டில் சென்னை போகலாங்கிற அளவில் நம்ம ஞானம் அடைஞ்சிருக்கிறோங்க. இப்போ ஞானம் அடைஞ்சு இல்லை இல்லை அதான் சார், அதான் ஐயா இப்போ என்னென்னு சொல்கிறேன்னா, இது வந்து இப்போ நம்ம என்னென்னா, இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்குறேன். இன்னும் நீங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் அனுபவத்தில் போய் பார்த்து ரெண்டு மூணு தடவை ஃபெயில் ஆகி கற்றுக்கிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் அது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தான் அது ஆகும். இல்லைப்பா, அதுக்கு வந்து என்ன கேட்டால் நாம் தான் இப்போ அதெல்லாம் தெரியுதுங்க. இப்போ சென்னை போட்டிருக்குது, இத்தனை இங்கேருந்து இத்தனை கிலோமீட்டர் போகணுங்கிறதுலாம் இருக்குது, ஒரு எல்லைக்கல் இருக்குதுன்னு கேட்டாக்கா அந்த கல் மேலே ஏறி உட்காந்துட்டாக்கா நம்ம போக முடியாது, நாம் தான் நடந்து போகணுங்கிறதுலாம் தெரியுதுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே போகும்போது எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதோ சந்திச்சு தான் நாம் போய் சென்னை போய் அடைய முடியுங்கிறதுலாம் நமக்கு வந்து புரியுதுங்க. ஓகே. ஒரு சமயம் இப்போ நமக்கு என்னென்னு கேட்டாக்கா, இது உங்களால் இது ஒரு மாற்று வழி சிந்தனையா, இது இது இப்படி இப்படிலாம் அணுகலாங்கிறது ஏதாவது சொல்ல? அது வந்து நீங்கள் கேட்குறது வந்து புறம் சம்மந்தப்பட்ட கேள்வி, அகம் சம்மந்தப்பட்ட கேள்வி கிடையாது. இல்லை நீங்கள் வந்து இல்லை ஐயா சொல்கிறத சொல்கிறவங்க, அது என்னென்னங்க, தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது புறத்தில் இருக்கும், தீர்க்க முடியாத மனப்பிரச்சனைங்கிறதே கிடையாது. தீர்க்க முடியாத புறப்பிரச்சனைகள் உண்டு, அது தீர்வே கிடையாது. தீர்க்க முடியாத புறப்பிரச்சனைகள் உண்டு, தீர்க்க முடியாத அகப்பிரச்சனையே கிடையாது. எந்த அகப்பிரச்சனையாக தான் தீர்த்தலாம், அதுக்கு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, அகத்தை பொறுத்தவரை எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், நீங்களாக உருவாக்கின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்றவர்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறது தான் தீர்வு. ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால அந்த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்துடும். புறத்தில் பிரச்சனை இருக்கும், புறத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்காது.
அதை ஏற்றுக்க பழகிக்குவோம். தீர்க்க முடியாததை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு நம்ம வந்துடுவோம். தீர்க்க முடிகிறத தீர்க்கிறதுக்கான முயற்சி செய்வோம், தீர்க்க முடியாததை அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வந்துடுவோம். எப்படி வருவோம் அப்படின்னா, உள்ள ஒன்றும் பண்ண முடியாது தெரிஞ்சிக்கும் போது இதுவும் ஃப்ளோ ஆகிடும். இது ஃப்ளோ ஆன உடனே அது ஏற்றுக்க ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, இது இப்படி தான், இதனுடைய நேச்சர் இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கும் போது அது ஏற்றுக்கூடிய மனநிலைக்கு வந்துடும். மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து ஃப்ளோ ஆகிடும். நம்மளை பொறுத்தவரை தீர்க்க முடியாத அகப்பிரச்சனையே கிடையவே கிடையாது. எதாக இருந்தாலும் சரி, யார் உருவாக்கியிருந்தாலும் சரி, அதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்கிற கையிறலையை புரிஞ்சிட்டா மட்டும் போதும். இல்லை, அது அகப்பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாத அகப்பிரச்சனையை கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக கூட நாம் வந்து அகத்தில் நமக்கு வேலையே இல்லை, இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை அது நம்ம இல்லை, நான் உங்களுக்கு வந்து நான் என்ன நினைக்கிறேங்கிறத எனக்கு சொல்லி புரியவே பண்ண முடியல. நினைக்கிறேன் நாம் வந்து கலக்கிறது நார்மலாக இல்லாமல் அடுத்தவங்களும் கலக்கும்போது அப்போ பாதிப்பே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம இருக்க முடியுமாங்கிறது தெரியல. அந்த நிலையை தான் அடையலைங்க. இல்லை அது அடையலைன்னு சொல்லாதீங்க. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன்னே, இங்கே ஒரு குளம் இருக்குது, குளத்து பக்கத்தில் உட்காந்துருக்குறோம், இது நம்ம குளம், நாம் ஒரு கல்லை போடுறோம், அலை உற்பத்தி ஆகுது போயிட்டே இருக்குது. நாம் சொல்கிறோம், நீங்கள் ஏன் கலக்குறீங்க, கம்மு விட்டா அலை வந்துருச்சேன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மறுபடியும் ஒரு கல்லை போடுறீங்க, மறுபடியும் அலை வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் கல்லை போடாதீங்க, கல்லை போடலாம் அலை சரியாக போயிடுங்கிற நான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, கல்லை போடுறதை நிறுத்திட்டீங்க, அலை உற்பத்தி ஆகிறது நின்றுச்சு. வழிப்போக்கம் ஒருத்தன் கல்லை தூக்கி போட்டு போகிறான், அதனால் அவ்வளோ வருது. அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முடியுதா கல்லை தூக்கி போடணுமா? இல்லை, நாம் போட போகிறது இல்லை, நான் போட போகிறது இல்லை, வழியில் போகிறோம், போட்டால் வரத்தான் செய்யும். ஆமாம், அதுவும் நேச்சர் தான் எடுத்துக்கிட்டாலும் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். சரி, அது அதை வந்து அக்செப்டன்ஸ், நாம் வந்து அது இருக்குதுன்னு கேட்டாக்கா அவங்க அதை செய்ய தான் செய்வாங்க. இன்னொரு விஷயம், நம்ம உள்ள செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு முடிச்சுக்கிறதுனால அமைதி மட்டுமே நிகழும்னு சொல்ல முடியாது. நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா, அமைதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம கரெக்ட் என்னென்னா, ஒரு சிலர் வந்து ஞான மாம்பட்டம் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ ஆகிடுறாங்க. ரொம்ப ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சுங்கிறாங்க, ரொம்ப சந்தோஷங்கண்ணே, மனசு ரொம்ப அமைதியாக இருக்குங்க, எல்லாத்தையும் பார்த்தா ரசிக்க தோணுது, ரொம்ப அமைதியாக இருக்கு, ஓகேங்கிறோம். ஒரு வாரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க பிரச்சனைன்னு, இப்போ எல்லா பிரச்சனையும் வந்துருச்சிங்க, நாம் என்ன சொன்னோம் உங்ககிட்ட, பிரச்சனை உங்களை விட்டு போய்டுன்னு சொன்னோமா, என்ன சொன்னோன்னு, ஒன்றும் பண்ண முடியாது சொன்ன, இதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ என்னென்னா, இந்த இவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரிஞ்சிக்கும் போது ஒரு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அந்த ரிசல்ட் மேலே ஒரு ஆசை வச்சுக்கிறாங்க. ஓ அமைதியாக இருக்கே, அந்த அமைதியில் ஒரு பற்று வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த அமைதி இழக்கும் போது மறுபடியும் பிரச்சனை வருது. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னா, எது இருந்தாலும் சரி, அமைதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். யார் கள்ளத்துக்கு போட்டாலும் அலை வரத்தான் செய்யும். அந்த அலையை சரி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எது வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதோட முடிச்சிட்டோம்னா அது அது போக போகும். இல்லை புரியுது புரியுது. ஏன்னா நம்ம பேசி சிலதெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் ஒவ்வொரு பிரச்சனை நான் காரணம் இல்லை, ஆனால் மற்றவங்க காரணமாக இருக்கும்போது நான் வந்து அதை அது அகத்துக்குள்ள நான் அதை தொந்தரவாகிறேன். அந்த எண்ணத்தை வந்து அங்கே நாம் நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் சரி, அப்போ நாம் வந்து சவாரி பண்ண வைக்கிறாங்க, சில பேர் ஏற்றி விட்டுறாங்க, நம்ம தொடர்ந்து போக வேண்டிய சூழ்நிலை. சொன்னீங்க இல்லைங்க, எண்ணத்தை நிறுத்தி வைக்க முடியுமான்னு, நிறுத்தி வைக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்கிறீங்கள. நான் ஏர் சப்ஜெக்ட் கேளுங்க, அதுக்கான தகுதி நம்ம இருக்காங்க இல்லையாங்கிறத நம்ம நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம முடியும் போது நம்ம நிறையா கேட்டுக்கலாம். சரி, அப்புறம் நீங்கள் கேட்ட கேள்வி இன்னும் நிறையா வகுப்புகள்லாம் நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். விஷயங்கள் இருக்குதுங்கிற சென்டில் புரிஞ்சுக்கலாம். ஸ்பூன் என்னோடது தான், தண்ணி என்னோடது தான், அதை வந்து நான் தான் குழப்பிக்க முடியும். என்னோட மனைவியோ என்னோட குழந்தையோ யாரையும் அதை குழப்ப முடியாது. அவங்களோட ஸ்பூனு அவங்களோட தண்ணி அவங்களோட தண்ணி தான் அவங்க குழப்ப முடியும். அவங்க குழம்புறத பார்த்து நம்ம குழம்பிக்கிறோம், அப்பயும் நம்ம தான் குழப்பிக்கிறோம். எஸ், இதுதான் நான் சொல்லுவேன். கரெக்ட், கரெக்டுங்களா? கரெக்ட். கிளியர் ஆகாதவர்களும் ஒத்துக்காதீங்க, நான் சொல்கிறது அப்படி தான். எனக்கு இன்னும் புரியலைன்னா தயவு செஞ்சு புரியலன்னு நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தான் நம்ம புரிய வைக்கிறதுக்கு இன்னும் வேறு ஸ்டெப்பு எடுக்க முடியும். ஓகேவா? அதனால் அதில் வந்து தவறே கிடையாது. நம்ம வந்து கொஞ்சம் பர்சனலாக பேசணும். இல்லை இல்லை, நாம் என்ன மித்தவங்களுக்கு இல்லை, ஐயா இப்போ வந்து ஐயாவுக்கு கொஞ்சம் டவுட் இருக்குதுன்னு வச்சுங்க, மித்தவங்களுக்கு புரியுதா? ரைட், ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸுக்கு போகலாம், ஏன்னா டைம் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே ஐயா, நம்ம வந்து நம்ம திரும்ப இதை பந்த மாதிரி தான் நம்ம தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் பேசலாம் ஐயா, சரிங்களா? ஓகே, சரி ஐயா. ஐ
சரி ரைட் ஓகே, நம்ம கொஞ்சம் பேசுவோம் சரிங்களா. சரி இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த இது விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதா? நேற்று கதை புரிஞ்சுதா? காத்தால கதை புரிஞ்சுதா? இப்போ நமக்கு மனசில் வேலை இருக்கா இல்லையா? ரைட், செய்கிற வேலை வெளியில் ஏதாவது வேலை இருந்தால் செய்யலாம், வெளியில் சில வேலையே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பண்ண தேவையில்லை. நேற்று ஜிஎம்னி சொன்ன அப்படி இல்லை, காய்கறியை கடையை போன்னு சொல்ல வேண்டிய வேலை நமக்கு ஒன்றும் வேணா வாங்கிக்க போகிறேன், வேணா வாங்கிக்க போகிறேங்கிறது வேணா செய்கிற செயல். வேணா என்ன சொல்ல போகிறீங்க, நீ போப்பா போப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் ஒன்றும் அங்கே இல்லை. புரிஞ்சுங்களா? இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்படி ஒரு அகன்ற பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. ஓகே, இந்த தண்ணியில் ஒரு கல் போடுறீங்க, என்ன ஆகும்? அப்படி அலையாக போகும், போகுமா? இப்போ இந்த அலையை வந்து என்ன சொல்கிறேன்னா, இது அலை உருவாயிருக்கா இல்லை ஏற்கனவே இருக்கிற ஃபஸ்ட்டு தண்ணியில் எந்த இது இல்லை, ஒரு சமநிலையில் இருக்குது. ஓகே, ஒரு கல் போட்டிங்க, அது சமநிலை குலைஞ்சி அலையாக வருது. இப்போ திரும்ப அது வந்து சமநிலை அடையிறதுக்கு முயற்சி செய்தா இல்லை சமநிலை குலையுதா? வெரி குட், புரியுது இல்லையா? அதாவது அந்த அந்த இப்படி கல் போட்டோம், அலை எந்திரிச்சுது, அது வந்து என்னென்னா அடுத்தது என்ன ஆகணும், அப்படியே அந்த அலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி என்ன ஆகிடும், சமநிலை ஆகும். அப்போ வந்து நம்ம கல் போட்டாலும் சரி, எத்தனை பேர் வந்து தொப்பு தொப்புன்னு எவ்வளோ கல் கொட்டினாலும் சரி, அந்த சமநிலை அடையிறதுக்கு நம்ம எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. புரியுதா புரியலையா? புரியுதுங்களா? அதாவது இப்போ என்னன்னா, நானே கூட என்னுடைய எண்ணத்தை ஒன்று இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு போடுறதும் ஒரு கல் தான். ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், இல்லை வீட்டில் பசங்க பிள்ளைங்க அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி ஒரு கல் போடுறாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு கல் போடுறான், சொந்தக்காரன் வந்து நாலு கல் போடுறான், அலை பாட்டுக்கு குபு குபுன்னு கூட எதிர்த்து நிறைய. இப்போ ஒரு ஒரு கொத்தா கல் போடுறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அலை நிறையா வரும். அதுக்கு என்ன பண்ணணும்? கொஞ்சோண்டு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, நிறையா வந்தாலும் உள்ளே ஒன்றுமே நாங்கள் பண்ண முடியாதுங்கிறத. அந்த அலை ஏற்படுறதுடைய நோக்கம் என்ன? மீண்டும் அதனுடைய அதாவது அதனுடைய ஒரிஜினல் ஸ்டேட் என்னன்னா, அலையை குறைச்சி சமநிலை அடையிறது தான் மனசோட ஒரிஜினல் ஸ்டேட்டு. நாம் எதையோ ஒன்று திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுனா, இது ஆகிறது அடுத்த சமநிலையை நோக்கி நகரும். புரியுதுங்களா? சரி, இப்போது நாம் வந்து ஒரு ரெண்டு கதை பார்த்தோம், டம்ளர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம், இப்போ இந்த அகன்ற பாத்திரத்தில் இதெல்லாம் நீங்கள் வந்து சும்மா உங்களுக்குள்ளே கூட நீங்கள் ஒரு போய் சும்மா செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஐயா வந்து அடுத்தது அகம்புறம் அப்படிங்கிற டாபிக் வந்து பேச போகிறாங்க. அது ஓரியன்டாக இப்போ நான் ஒரு இதை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னாக்கா, சூப் பிரேக் பிறகு ஐயா பேசுவாங்க. சரியா? இப்போ அகம்புறம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லிட்டோம். அகம்னா என்னென்னா, என்னுடைய மனசுக்குள்ளே நான் ஓசிச்சிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன? அதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? புறம்னா என்னுடைய மனசை வச்சு நான் வெளியில் என்ன வேலை செய்யணுமோ செய்கிறது, செயல் செய்கிறதுக்கு பேர் புறம். உள்ள எனக்குள்ளே நான் யோசிக்கிறதுக்கு பேர், புரிஞ்சுங்களா? எனக்குள்ளேயே நான் பேசிக்கிறது, எனக்குள்ளேயே நான் சிந்திச்சுக்கிறதுக்கு பேர் அகம். எனக்கு வெளியில் நான் செயல் செய்கிறதுக்கு பேர் என்னங்க? புரிஞ்சுதுங்களா? என்னுடைய மனசை பயன்படுத்தி தான் ரெண்டுக்குமே வெளியில் செயல் செய்கிறதுக்கு எதை பயன்படுத்துகிறோம்? மனசை தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே மனசையே நிர்வாகம் சரி பண்ணுறதுக்கு மட்டும் மனசை நாம் பயன்படுத்துலேருந்து விடுபட்டுறோம் அகத்தில். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? சரி, இப்போ இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது நான் வந்து ஒரு 15-16 வயசில் எனக்கு ஆன்மீகம் ஆர்வம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு தியான வகுப்புக்கு போகிறேன். அப்போ வந்து நமக்கு நேற்று சொன்னேன் இல்லைங்களா, நமக்கு எப்போ வந்து ஒரு எதிர்மறையான எண்ண உணர்வு, பயம், கோபம்லாம் தனியாக நமக்கு தோன்றதுங்கிறது எப்போ தோணும்? ஒரு அடல்ட்ரேஷன் ஏஜ்னு சொல்லுவோம். அப்போ தான் நம்ம தனித்து நாம்பளாக முடிவு எடுக்கிறதுங்கிறது எப்போ எடுப்போம்? ஒரு 15-16 வயசில் பையன் பொண்ணுங்க எல்லாருமே அப்போ தான் எடுப்பாங்க. அப்போது ஒரு எதிர்மறையான எண்ண உணர்வு நமக்குள்ளே வருது. என்னென்னு, வெளில போனவங்க நல்லபடியாக வருவாங்களா வரமாட்டாங்களா, ஏதோ அவங்களுக்கு ஆயிருமோ, ஆக்சிடெண்ட் ஆயிருமா, அதாயிடுமா, இதாயிடுமான்னு ஏகப்பட்ட நெகட்டிவ் எண்ணம் அது பாட்டுக்கு ஓடுது. ஓகேவா? இப்படி எண்ணம் வர்றது நமக்கே என்ன பண்ணலை, யாருக்காவது பிடிக்குமா? நமக்குள்ளே தான் வருது, ஆனால் எனக்கே பிடிக்கல. அப்போ எனக்கு என்ன வழி இருக்குது? என்ன சொல்கிறாங்க, நமக்கு ஒரு வழி வேணும்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆன்மீகத்தில் பார்ப்பா, தவம் பண்ணு, மனசு என்னாகும்,
சரியாகும், அமைதியாகும் அப்படின்னு தானே எல்லாருமே சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், ஒரு ஆன்மீக அமைப்பில் போய் தியானம்லாம் கற்றுக்குறோம். கற்றுக்கிட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட ஆசிரியர் பயிற்சி பொறுப்பு ஆசிரியர் வரலும் போயாச்சு. 16 ஆண்டுகள் அதோட ப்ராக்டிஸ்லாம் பண்ணியாச்சு. தவம் பண்ணியாச்சு. ஆட்டோசஜ், அதாவது மனசை சரி பண்ணுறதுக்கு இருக்கிற உபாயங்கள் இருக்குது இல்லையா, மனசுக்கு பயிற்சி கொடுக்குறாங்கல்ல. என்ன சொன்னாங்க, மனசில் வர்ற எதிர்மறையான எண்ணம் மறையணும்னா என்ன சொல்லியிருக்கிறாங்க, நல்ல எண்ணத்தை நம்மளாக விதைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, நம்மளாவே வழின்றா நினைக்கிறது. அப்படி பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் இருக்கிற நல்ல சக்திகள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறது, அது பண்ணுறது. இப்படி மனசை வந்து சமநிலை அமைதிப்படுத்துறதுக்கு எத்தனை முயற்சிகள் சொல்லியிருக்கிறதோ அத்தனை முயற்சிகளும் பண்ணி பார்த்தாச்சு. மனசு சமநிலை ஒரு ஃப்ரீ ஆச்சா அப்படின்னு பார்த்தாக்கா பயிற்சி செய்யும் போதெல்லாம் எப்படி இருக்குது, இப்போ உட்காந்து அங்கே வந்து பயிற்சி வந்து அப்படியே உட்காந்துருந்தால் நல்லா கூல் டவுனாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அந்த இடத்த விட்டு ஸ்டெப்பு இறங்கும் போதே பாதி குறையுது. இங்கே வந்து இப்படி வருதேங்கிறதே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கரெக்ட். இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்படி செட்டாக இருந்துட்டு நல்ல ஒரு 15-20 நிமிஷம் நீங்கள் நல்லா செட் ஆகிட்டீங்க, நல்லா அப்படியே ஒரு பரவசமாக நல்லா ஆனந்தமாக இருக்குது. அப்படி இருந்துட்டு கூட நீங்கள் ஸ்டெப்பு இறங்கி கீழே இறங்குறீங்கன்னு வச்சுக்கிங்க, வெளில வந்தோடனே ஏதோ ஒரு சின்ன இன்சிடெண்ட் உங்களை என்ன பண்ணுது, கொஞ்சம் பாதிக்குது. இன்னும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் வெளில வரீங்க, வீட்டுக்கோ எங்கேயோ வரீங்க, அந்த ஒரு இன்சிடெண்ட்டு இன்னும் பாதிக்குது. ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம இருந்து அந்த கூலிங் எல்லாமே காணாமல் போய் யதார்த்தம் மட்டும்தான் முன்னாடி நிற்குது. அப்போ நாம் என்னென்னா அந்த உள்ளே இருந்த ஃபீலிங் நமக்கு பிடிக்குது, ஒரு அமைதியாக இருந்தது பிடிக்குது, அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் அது பெர்மனண்ட்டாக இல்லவே இல்லை. புரியுதுங்களா? அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிற்சி பண்ணுறதுனால கொஞ்ச நேரம் என்னாகுது, ஒரு கூலிங் கிடைக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த பயிற்சி முடிச்சுட்டு இயல்பாக வரும்போது அது ஒன்றும், இந்த பொம்மைக்கு சாவி கொடுப்பாங்கள்ல, சாவி கொடுத்தா அந்த பொம்மை எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும், சாவி தீர்ற வரல அந்த பொம்மை ஆடும், சாவி முடிஞ்சிட்டு என்ன ஆகிடும், அவ்வளோதான். அது மாதிரி நாம் அங்கே உள்ளே உட்காந்து ஒரு மாதிரி சார்ஜிங் ஆன வரலும் கொஞ்சம் நேரம் என்ன இருக்குது, மைண்டு நல்லா இருக்குது. வெளியே வந்தோடனே என்ன ஆகிடுது, அந்த இது குறைஞ்ச உடனே பழைய நிலைக்கு வளர்க்கும் போல் நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்டு, பயம் கோபம் வருத்தம் வேதனை எல்லாம் என்ன ஆகிடுது, வளர்க்கும் போல் கடகடன்னு எழுந்துருது. இப்படி தான் நடக்குது. இப்போ இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு 16 ஆண்டுகளாக பயிற்சி, நம்ம என்னென்னமோ மனசை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம், பயிற்சி கூடிச்சு மனசில் அமைதி குறைஞ்சிருச்சு. இப்போ நேற்று சொன்னேன், உடலுக்கு பயிற்சி செஞ்சோம், உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. அது ஒரு 1-2 மாதத்துலேயே பார்த்தாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு, நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கிறங்கிறது நமக்கே நல்லா தெரியுது. மனசுக்கு 16 ஆண்டுகளாயும் தீர்வு கிடைக்கல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 16 வருஷம் ட்ரை பண்ணியும் தீர்வு கிடைக்கல. பயிற்சி என்ன ஆகிட்டே இருக்குது, கூடிக்கிட்டே இருக்குது. இந்த இதில் இது பண்ணால் சரியாயிருங்கிறாங்க, இது பண்ணால் சரியாயிருங்கிறாங்க, அது பண்ணால் சரியாயிருங்கிறாங்க. எல்லாம் எத்தனை முயற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அத்தனை முயற்சியும் எடுக்கிறோம், ஆனால் ரிசல்ட்டு மட்டும் வரவே இல்லை. கடைசி என்னன்னா, கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, மறுபடியும் என்னாது, ஃபெயில், மறுபடியும் ஃபெயில். இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு சொன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக உங்களுக்கு விளங்கிடும். இப்போது எனக்கு இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிரைவிங் வந்து கார் டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, கார் டிரைவ் பண்ணால் எனக்கு வந்து அப்போ நான் வந்து அந்த ஒரு 18-20 வயசுக்குள்ளே கார் ஓட்டும்போது ஒரு மாதிரி ஒரு பய உணர்வு வரும். பய உணர்வு மீன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, காரில் சாவிக்கு தான் போட்டிருப்போம், மனசில் என்ன தோணும், இன்னும் கொஞ்சம் தூரம் போக அங்கே காரு ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே ஆஸ்பத்திரி இருக்காது, டாக்டர் இருக்க மாட்டாங்க, பிளட்டு கிடைக்காது, என்னென்ன உண்டோ அது பாட்டுக்கு கடை 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 கடன்னு ஓடி போய் நிற்கும். காரே என்ன பண்ணல, ஸ்டார்ட் கூட பண்ணல. உடனே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, நல்லெண்ணத்தை விதைன்னு தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்லுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், எந்த பயமும் இல்லாமல் கார் ஓட்டுவேன்னு சொல்கிற ஒருலாம் என்ன இருக்கும், சொல்லும் போது நல்லாயிருக்கும், கூல் டவுனாக இருக்கும். மறுபடியும் கீ தொட்டால் என்ன ஆகும், ஆஸ்பத்திரி, டாக்டரு, ஹாஸ்பிட்டல் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, அங்கே தான் போய் நிற்குது. இது ஒன்று, அதாவது என்ன சொல்கிறேன், இவ்வளோ முயற்சி பண்ணி சாவி தொட்டால் எது வருது, மறுபடியும் இதே தான் வருது. ஆட்டோ சஜஷன் சொல்லி பார்த்தாச்சு, பாசிட்டிவ் எண்ணத்தை விதைச்சி பார்த்தாச்சு, மனசுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களோ
அத்தனை ட்ரைனிங்கும் பண்ணி பார்த்தாச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணால் என் ஸ்டார்ட் பண்ணி தொட்டாவே என்ன ஆகுது, அதை ஜெயிக்கவே முடியல. ஓராண்டு ரெண்டாண்டு இல்லை, 16 ஆண்டுகளாக அது அப்படியே தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படி தான் இருக்குது. இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. இருந்தாலும் கார் ஓட்டுறோம், ஓட்டாமல் இல்லை, கார் ஓட்டுறோன்னு வச்சுங்க. ஓட்டினாலும் நாம்ளே வந்து பாதி ஆஃப் மைண்டாக இருப்போம். ஏன்னா நமக்குள்ளே என்ன இருக்கும், இப்போ இந்த அகம்புறங்கிறது தான் சொல்ல வரேன், மீதி நம்ம கார் ஓட்டுறோம்னு வச்சுக்கிங்க, நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் என்னம்பாங்க, நீ கார் ஓட்ட உட்காந்துட்டியா, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கிற கொஞ்சோண்டு எனர்ஜியும் அவன் என்ன போயிடுவான், அவன் காலி பண்ணிவிடுவான். அப்போ நமக்கு இருக்கிற அதுவே தட்டி தடு மாதிரி ஓட்டுறது கொஞ்சம், அதையும் இவன் என்ன பண்ணிவிடுவான், சுத்தமாக காலி போயிடுவான். இப்படி தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஐயாவை சந்தித்தேன். சந்திச்சுட்டு, ஏய் இதெல்லாம் ரைட்டு, இந்த புக்ஸ் எல்லாம் படித்து வாட்டி அவர்கிட்ட கேட்குறேன், ஏய் இதிலிருந்து எப்படிங்க நம்ம வந்து வெளியே வர்றது, காரு ஓட்டணும், இந்த மாதிரி எண்ணம் வருதே, இது என்ன பண்ணலான்னு. ஐயா நாங்கள் இந்த எண்ணத்தை நீங்களாக நினைக்கிறீங்களா தானாக வருதான்னு கேட்டாங்க. யாராவது நம்மளாம் நினச்சி விரும்பி நினைப்போமா, யாரும் நினைக்க மாட்டோம். ஐயா தானாக தான் ஏன் வருது அப்படின்னு, தானாக வருதுன்னு அதுக்கு பேர் என்னங்க, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணேன், ரியாக்ட் பண்ணிட்டேன் ஓகேவா. எனக்கு தெரியல, ஐயாவை சந்திச்சதுக்கு பிறகு தான் எண்ணம்ங்கிறது வேறு, சிந்தனைன்றது வேறு, அப்படின்றது செயல்ங்கிறது வேறு, எனக்குள்ளே சிந்திக்கிறதுங்கிறது வேறு, வெளியே செயல்படுறது வேறங்கிறது, அதுவும் எனக்கு தனியாக பிரித்து பார்க்க தெரியலை. ஐயாவை சந்திச்சதுக்கு பிறகு தான் அகம்னா என்ன, மனசில் தானாக வருது, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லைன்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நான் என்ன செய்யணும், என்னுடைய கவனத்தை எனக்குள்ளே வருது இல்லை, ஹாஸ்பிட்டலு, டாக்டரு, நர்ஸு, பிளட்டு, இதில் கவனம் செலுத்தணுமா, இல்லை வெளியில் நான் செய்கிற வண்டி டிரைவிங்கிறது ஒரு செயல்பாடு, செயல்பாடு தானே, கீர் போடணும், ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், ரியர் மிரர் பார்க்கணும், பேக் மிரர் பார்க்கணும், பிரேக் அப்ளை பண்ணணும், இது வந்து செயல் வடிவமானது, தெரியுதா. ஆனால் மனசுக்குள்ளே வர்றதுங்கிறது என்னது, அகம், அது வந்து அகம், வெளியில் செயல் பண்ணுறதுங்கிறது புறம், புரியுதுங்களா. இப்போ நான் வந்து என்னுடைய மனசுக்கு கவனம் செலுத்தணும்னா, வெளியில் செய்கிற செயலுக்கு கவனம் செலுத்தணும்னா, புரியாததுக்கு முன்னே. அப்போ என்னுடைய எனர்ஜி வந்து ஒரு 100% உற்பத்தி ஆகுது, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதை பெரும்பாலுமான எனர்ஜி எது எடுத்துருச்சு, அப்போ வெளியில் எப்படி செயல் என்ன பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், அறகுறையாக தான் இருக்கும். அதை மீதி கொஞ்சம் குறைய இருக்கிறத நண்பர்கள் சொல்லி அதையும் முடிச்சிட்றாங்க ஓகேவா. இப்படி தான் இருக்குது. சரி இப்போ நான் வந்து ஐயா சொன்னார் புரிஞ்சிக்கிட்டேன், என்னன்னு, என்னுடைய மனசுக்குள்ளே எனக்கு எந்த வேலையும் நெகட்டிவ் எண்ணம் எது வந்தாலும் நான் ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டதுனால இப்போ அடுத்தது நான் இப்போ வந்து காரை தொட்டாச்சு, எனக்கு எண்ணம் வருமா வராதா, நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக பேசுகிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சிட்டிங்கே நல்லா புரிஞ்சிக்கலாம். இப்போ நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய மனசில் வர்ற எண்ண உணர்வுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கிட்டேன் ஓகேவா. ஐயா சொல்லிட்டார் அது தானாக வருது, நீ ஒன்றும் பண்ண முடியாதப்பா, எல்லாம் ரைட் ஓகே. இப்போ நான் கார்கியை தொட்டுட்டேன், எனக்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் நட்டு பிளட்டு இது வருமா வராதான், வரும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் பதில் சொல்லணும், புரிஞ்சுக்கிட்டதுக்காக சொல்ல வரேன். வண்டியை கவனமாக ஓட்டணும், உள்ளுக்குள்ளே வர்ற எண்ணத்துக்கு என்ன பண்ண பண்ணக்கூடாது, ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, புரிஞ்சுதுங்களா. அது வராமல் இருக்குமா, வரும். கடலில் அலை இல்லாமல் இருக்குமா, அது மாதிரி அதுக்கு நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனால் வராமல் இருக்காது. என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் கீயை தொட்டால் அதே மாதிரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதே டாக்டர், அதே நர்ஸு, அதே ஹாஸ்பிட்டல், அதே பிளட்டு கிடைக்காதுங்கிறதுல போய் தான் அது நிற்கிது. நான் என்ன பண்ணேன், அதில் கவனம் செலுத்துறதுலேருந்து டோட்டலாக விட்டாச்சு, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறத, மனசில் தோன்ற எண்ண உணர்வுகளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விட்டாச்சு. என்னுடைய கவனம் எதில் செலுத்த வேண்டியது இருக்குது, செயல்பட வேண்டியது, நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்த இடம், டிரைவிங்கிற செயல்பாட்டில். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளச்சை எப்படி யூஸ் பண்ணணும், கீரை எப்படி பயன்படுத்தணும், கண்ணாடி ரியர் மிரரை பார்க்குறது என்ன பண்ணணும், ஓவர் டேக் பண்ணால் என்ன பண்ணணும், புரியுதா இல்லைங்களா. இந்த மாதிரி செயலில் கவனம் செலுத்துறது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை, அதுதான் புறம் சம்மந்தப்பட்டது, கரெக்டுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட்டுறோம், ஓட்டிகிட்டு இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ளே என்ன வருது, அதே ஆஸ்பத்திரி டாக்டர் அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை மட்டும் என்ன பண்ணிட்டோம், அதுக்கு முன்னே நம்ம வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ என்ன பண்ணுறோம்,
ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுட்டோம். ஸ்பூனை கலக்கிக்கிட்டு இருக்கிறது மட்டும், ரெஸ்பான்ஸ் பண்ணுறதை விடுறதுங்கிறதும் ஃபோனிலேருந்து கை எடுத்துக்கிறதுங்கிறதும் ஒன்று தான். புரியுதுங்களா? கலக்கிக்கிட்டு இருந்தவரில் என்ன ஆகிட்டுருந்துச்சு, இப்போ இப்போ வந்து இந்த ஸ்பூனை நான் கலக்கிட்டு இருக்கிறது என்னுடைய முயற்சி இங்கே இருக்குது. என்னுடைய முயற்சியை கை விட்டுவாட்டி என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக செட்மெண்ட்ரேஷன் ஆகிறதுங்கிறது நேச்சுரல் ப்ராசஸ், நான் அதுக்கு ஒன்றுமே பண்ண தேவையில்லை. புரியுதுங்களா? அது மாதிரி இந்த எனக்குள்ளே வர்ற இந்த எண்ண உணர்வுகளை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்த வரையிலும் அது என்ன ஆகிட்டு இருந்துச்சு, பிரச்சனையாக இருந்துச்சு. இனி அங்கே நமக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அங்கே விட்டாச்சு. இப்போ நான் செயல்படுற கார் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸில் மட்டும் என்னுடைய கவனத்தை செலுத்துகிறேன். இந்தாண்டை வந்து இது வந்து அகம்னு வச்சுங்க, இது புறம். ஃபஸ்ட்டில் வந்து இந்த கார் டிரைவிங் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, மனசில் இந்த எண்ணம் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டோடனே இந்த எண்ண உணர்வு அப்படியே படிப்படியாக என்னாவது. ஒரு விஷயத்து ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா வளருமா, ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா வளருமா? பண்ணாமல் விட்டிங்கன்னா எந்த உணர்வுமே வளராது. ரெஸ்பாண்டிங் ஒருத்துக்கு எதிர்த்து நின்னா தானே அது வளரும். எதுக்கவே இல்லைன்னா என்ன செய்ய முடியும், அது ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆகுது. இந்த ஆண்டை டவுன் ஆகும் ஆகும் டவுன் ஆகும் செயல் என்னாகும், ஃபோக் எனர்ஜி அதிகமாக கிடைக்குது. செய்கிற செயல் இன்னும் என்னாகும், பெர்ஃபெக்ஷனாகவும் நேர்த்தியாகவும் மாறுமா மாறாதா? மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 மாதங்களில் இந்த நெகட்டிவாக நமக்கு தோணுன அத்தனை விஷயமே என்ன ஆச்சு, கம்ப்ளீட்டாக உள்ளே இருந்த பலகாலமாக எத்தனை வருஷம், 16-17 வருஷமாக தேங்கியிருந்த அத்தனை இதுவும் என்ன ஆயிடுச்சு, மொல்ல அது பாட்டுக்கு அது பாக போக ஆரம்பிச்சிருச்சு. டிரைவிங் என்ன ஆயிடுச்சு, பர்ஃபார்மென்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஓட்ட தொடங்கியாச்சு. இருந்தாலும் நம்ம ஒரு முடிவு ஒரு ஜட்ஜ் பண்ணணும்ல, என்ன பண்ணுறோம், நான் மட்டும் தனியாக கார் எடுத்துக்கிட்டு ஏற்காடு போகிறேன், ஹில் ஸ்டேஷன். சாதா ரோட்டில் ஓட்டுறதே கொஞ்சம் சிரமம், ஹில்ஸ்னால் இன்னும் கஷ்டம். ஏர்பின் பெண்டு அது இதெல்லாம் சொல்லி சேர்வாய்ஸ் ஹில்ஸுங்கிறது ரொம்ப ஏத்தமான ரோடு, அதாவது ஈஸியாக நல்லா ஓட்டுறவங்களே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நாம் கொஞ்சம் இருந்தாலும் அதிலேயே போய் இண்டிவிஜுவலாக யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் மேலே போய் நின்ட்டோம். அப்போ நமக்கு என்ன தோணும், வி வில் அச்சீவ். நாம் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் நமக்கு தோணுமா தோணாதா? இப்போது நாம் எதை இந்த ஐயாவோட புரிதலுக்கு முன்னே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், புரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இதுதான் இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். புரியாததுக்கு முன்னே என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னுடைய மன உணர்வுகளை நிர்வாகம் செய்கிறதுக்கே என்னுடைய முழு சக்தியையும் விரயம் பண்ணி செயலில் செயல் சரியாக செய்ய முடியாமல் கோட்டை விட்டோம். இவ்வளோதான் விஷயம். புரிஞ்சிட்டதுக்கு பிறகு என்னன்னா, மனசில் இருக்கிற எண்ண உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத குறைச்சிட்டோம். குறைச்சோன்னா என்னது, செயல் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பர்ஃபெக்ஷனாக வருது. ஒரு பானை சூட்டுக்கு அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டா, இது மாதிரி தான் உங்கள் மனசில் இருக்கிற எத்தனை விதமான எண்ண உணர்வுகளுக்கு என்ன, நம்ம எல்லாத்துக்குமே என்ன ஒரே தான், நம்ம ஒரு கல்லை போட்டாலும் சரி மற்றவங்க ஒரு கல் போட்டாலும் சரி எவ்வளோ கல் போட்டாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன ஒரே விட தான். அதுக்கு எதாவது தனியாக செய்ய போகிறோமா? புரியுதுங்களா? அதனால் வெளியே நமக்கு வந்து செயல் உலகம் மட்டும்தான் இருக்குது, மனோரீதியான உலகம் நமக்குள்ளே மட்டும் இருக்குது. புரியுதா புரியலீங்களா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நீங்கள் என்ன செய்கிறீங்கிறது எல்லாருக்கும் தெரியும். புரியுதுங்களா? நம்மளை தவிர வெளியில் தொடர்பு கொள்வது பூராத்துக்கும் பேர் என்ன, செயல். செயல் எனக்குள்ளே மட்டும் யோசிக்கிறதுக்கு பேர் என்ன, அகம். புரிஞ்சுதுங்களா? எனக்குள்ளே எனக்கு என்னன்னா, நான் வந்து என்னுடைய மனசை பயன்படுத்தி வெளியில் செய்கிற வேலைக்கு நான் எவ்வளோ வேணாலும் எஃபோர்ட் எடுக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் இந்த மனசை சரி பண்ணுறதுங்கிறது எனக்குள்ளே என்னால் வேலை செய்ய முடியுமா? அதை தான் நம்ம அதாவது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம், ஞானம், புரிதல் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது தான். இப்போ இந்த விஷயம் புரியுதா புரியலையா? இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு 1 வீக் முன்னே ஒரு அம்மா ஃபோன் பண்ணாங்க. இது யூடியூப்பில் கூட நான் பேசியிருக்கிறேன், இந்த டாக்லாம் பேசியிருக்கிறேன். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, 62 வயசு அந்த அம்மாவுக்கு, பாம்பேயில் இருக்கிறாங்க. 48 வயசுலேயே என்னமோ ஒன்றில் காரில் அவங்க ஏதோ எடுக்கும்போது ஒரு சின்ன இன்சிடெண்ட் ஆகி மனசில் ஒரு பயம் வந்துடுச்சான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணல, கார் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டாங்க. கார் எடுக்கிறதே நிப்பாட்டிட்டு அந்த வேலைக்கே போகல. அப்புறம் இந்த டாக்லாம் கேட்டாங்களாம், 5வது ஞான முகாம் இதெல்லாம் கேட்டுட்டு இந்த நான் இந்த டாக் பேசுனது கூட அதில் வந்துருக்குது. கேட்ட வாட்டி, தம்பி வணக்கம் அப்படின்னாங்க, சொல்லுமா அப்படின்னேன். நான் வந்து 58 கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நானே கார் எடுத்து ரிவர்ஸில்
செட்டில் காரை நிறுத்திட்டேன், 12 வருஷம் எடுக்காமல் இருந்து இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ரவுண்டு அங்கே ஏதோ ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து காரை ரிவர்ஸ்லேயே தூக்கி நானே உள்ளே நிறுத்திட்டேன், எனக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் ஹாப்பியாகவும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட லேடிஸ் வந்து டூவீலர் ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னவங்களாம் எத்தனை பேர் இப்போ வண்டி நல்லா ஓட்டுறேன்னு ஏகப்பட்ட பேர் சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் எங்கே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்க? நீ உங்களுக்கு கூட சிலருக்கு இந்த தயக்கம் இருக்கலாம், இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னது இப்போ என்னென்னா, இன்றைக்கி சொல்லிட்டேன்னா நாளைக்கு நீங்கள்லாம் பர்ஃபெக்டாக ஓட்டுவீங்களா? அதுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். என்னென்னு எனக்கு உள்ளே வேலை இருக்கா, வெளில செய்கிற வேலையில் வேலை இருக்குதாங்கிறத நீங்கள் கவனம் செலுத்தணும். அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அகத்துக்குள்ளே வந்து விட்டுட்டு வெளியில் வேலை செய்யும்போது உங்கள் டிரைவிங் என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக கொஞ்ச நாளில் நீங்களே எல்லாருமே நல்லா, அதுக்கு ஒரு சிறு தயக்கம் பயமாக இருக்கிறவங்களாம் கூட என்ன ஆகிடலாம், அது ஃப்ரீ ஆகிட்டு நல்லபடியாக நீங்கள் வண்டி ஓட்டுற தகுதிக்கு ஈஸியாக வந்துடலாம். புரியுதுங்களா இந்த உதாரணம்? அப்போது இதில் நம்ம ஒட்டு மொத்தமாக புரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு பாட்டு தான், அகம் என்பது எனக்குள்ள என்னை சார்ந்தது. புரிந்ததுங்களா? புறம் என்பது நமக்கு மற்றவங்களுடைய தொடர்பு கொள்ள, என்னை தவிர்த்து வெளியில் டீல் பண்ணுறது எல்லாமே என்ன, அக உலகங்கிறது என்னை சார்ந்தது, புற உலகங்கிறது நம்ம மற்றவங்களோட சேர்ந்து இருக்கிறது. புரியுதுங்களா? அதனால் வந்து அகத்தில் நமக்கு, புறத்தில் மற்றவங்களோட நம்ம லிங்க் பண்ணியிருக்கிறது. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பதிவு. இதை தான் இப்போ ஐயா வந்து அடுத்தது அகம் புறங்கிற டைட்டிலில் பேசுவாங்க. இப்போ முதல்ல நாம் வந்து எந்த சந்தேகமும் இல்லாமல் கிளியர் ஆனால் தான் மற்றவங்களுக்கு என்ன செய்யலாங்கிறதே நமக்கு புரியவே வரும். மற்றவங்க என்ன பாதிச்சிருக்கிறாங்கன்னு நமக்கு புரிய வரணும்னா நாம் முதல்ல கிளியராக இருக்கணும். இப்போ எனக்கு ஒன்றும் வேலை இல்லைன்றதை நான் தெளிவாக புரிஞ்சிட்டுனாதான் என்னுடைய பையனோ வீட்டு அம்மாவோ இல்லை வேறவங்களோ என்ன அவங்க என்ன மாதிரி சஃபரிங் கஷ்டப்படுறாங்கிறது நமக்கு எப்போ புரியும். நானே குழப்பத்தில் இருந்தால் அவங்கள என்ன எப்படி இருக்கிறாங்கன்னு என்னால் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? புரியுதா நான் சொல்கிறது? ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு வந்து டவுட்லெஸ் இல்லாமல் நான் கிளாரிட்டி ஆகிட்டேனாதான் அவங்க எங்கே கஷ்டப்பட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கிறத என்னால் தெரிஞ்சிக்க முடியும். தெரிஞ்சு முடிஞ்சிட்டால் நான் அவங்களுக்குள்ளே இறங்கிலாம் வேலை செய்ய முடியாது. நாம் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அது எது இது அது செயல் ரீதியானதா மனோ ரீதியானதா? நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறதெல்லாம் செயல் ரீதியானது பண்ணால் மட்டும்தான் அது அவங்களால் உணரவே முடியும். நீங்கள் வெறும் மனசு ரீதியாக நினச்சிக்கிட்டு இருந்தால் யாருக்கா தெரியுமா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாருக்கணும், நான் உனக்காக இப்படி நினச்சிக்கிட்டுருக்கிறேன், இப்படி நினச்சிக்கிட்டுருக்கிறேன், அப்படி நினச்சிக்கிட்டுருக்கிறேன்னு சொல்லுங்கள். அதனால் ஏதாவது பிரயோஜனமா? என்ன கேட்பாங்க, நீ என்ன செஞ்ச அப்படின்னு தான் யாரங்களை தவிர என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிறது எல்லாம் எதோ இருக்குன்னா செயல் ரீதியாக செஞ்சால் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், உணரவே முடியும். மனசில் நினச்சிட்டு இருக்கிறது உங்களுக்கு மட்டும்தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதே. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது வெளி உலகம் என்ன செயல் ரீதியானது, நம்ம அறிவுங்கிறது வந்து அகத்துக்கா புறத்துக்கா? இப்போ சொன்னோம்ல இது என்ன, இந்த அறிவை அகத்தை சரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தணுமா புறத்துக்கு யூஸ் பண்ணணுமா? ஆயின்மெண்ட்லாம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இங்கிலீஷில் ஆயின்மெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஆ ஆயின்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் யூஸாக இன்டர்னலுக்கு. ஆயின்மெண்ட்டில் உள்ளே தடவ முடியாது, வெளிப்புற உபயோகத்துக்குன்னு சொல்லுவாங்க. கேள்வி மருத்துவத்தை பார்த்துருக்கீங்களா? ஆயின்மெண்ட்னா வெளியில் தடவிக்கிறது. அது மாதிரி நம்ம அறிவுங்கிறது வெளியிலக்கு தானே தவிர உள்ளே சரி பண்ணுறதுக்கு இல்லை. நாலேஜ் அப்படின்னு பார்த்தா ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் ஒன்லி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் வேலையே முடிஞ்சு போச்சு. அதை கொண்டு போய் உள்ளே வந்து ஆயின்மெண்ட்லாம் நம்ம சாப்பிட முடியாது. ஆயின்மெண்ட்டு வெளிப்புற உபயோகத்துக்கு மட்டும்தான். புரியுதுங்களா? அதனால் இதை புரிஞ்சிக்கிட்டோம்னா அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, எங்கே வேலை இல்லை. அடுத்த கேள்வி, இப்போ அறிவு புரிஞ்சிக்கிட்டீங்க, அறிவு வந்து செயல் செய்கிறதுக்கு தான், வெளிப்புற உபயோகத்துக்கு தான் எல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்க. அறிவுக்கு நம்ம மனசுக்குள்ளே வேலை இருக்கா, வெளியில் செய்கிற செயலில் வேலை இருக்கா? வெளிப்புற செயலுக்கு அறிவை பயன்படுத்திங்கன்னா உங்கள் செயல்லாம் என்னாகும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை மாறாக நீங்கள் உங்களுக்குள்ளே போட்டிங்கன்னா என்னாகும், குழப்பம்தான் மிச்சம். இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ இந்த லைட் இருக்குது, இந்த லைட்டை என் ஃபேஸில் இந்த குடையெல்லாம் எடுத்துகிட்டு நேராக அடித்தோம்னு வச்சுக்கோங்க, என்னாகும்? எது பிறக்கும் யாராவது தெரியுவீங்களா? யாருமே தெரியாது. இதே லைட்டை இந்தாண்டை வச்சு இங்காண்டை அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடைசியில் இருக்கிறது தெரியும், இந்த கடைசியில் இருக்கிறது தெரியுமா? தெரியாதா?
இப்போ நான் வந்து என்ன சேஞ்ச் பண்ணுமா, என்னுடைய செயல்பாட்டை சேஞ்ச் பண்ணுமா. உங்களை ஒருத்தர் சரியில்லைன்னு சொல்கிறாங்கன்னா உங்கள் செயலை மாற்றணுமா, உங்களை மாற்றிக்கணுமா? நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய செயலை மாற்றினா தான் அவங்களுக்கு தெரியும், இல்லைனா தெரியாது. உங்களை ஒருத்தர் ஒரு குற்றம் சொல்கிறாங்க, குறை சொல்கிறாங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது உங்கள் மனசுக்குள்ளேயா, உங்களுக்கு வெளியில் செய்ய வேண்டிய செயலையா? செயல் செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக, இப்போ நீங்கள் வந்து உங்களை வந்து நீலாம் வேலைக்கே ஆக மாட்டேற அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம செய்கிறது ஏதோ சரியில்லைன்னு தான் அர்த்தம்னா தான் அப்படி சொல்கிறாங்களோ தவிர நம்மளே சரியில்லைன்னு சொல்கிறாங்களோ? செயல் சரியில்லைங்கிறத அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாருமே அப்படி தானே சொல்லுவாங்க. நாம் வந்து மாற்ற வேண்டியது நம்மளை இல்லை, நாம் எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. மாற்ற வேண்டியது எது? செயல். செயலை மாற்றினா ஆட்டோமேட்டிக்காக இப்போ செயல் மாற்றினா தானே அவங்களுக்கு தெரியும், நீங்கள் ஏதோ அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கிறது எப்போ தெரியும்? செயல் மாற்றிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. மணி இப்போ 11:30 ஆக போகுது, நாம் ஒரு சூப் பிரேக் போயிட்டு வந்துட்டு அடுத்த வகுப்பை தொடங்கிடலாம். தொடங்கிடலாமா? எப்படி? ரைட், மணி இப்போ ஆச்சு, போயிட்டு ஒரு கால் மணி நேரத்தில் வந்துடுங்க. ஐயா வந்து இப்போ அகம்புறம்ங்கிற சப்ஜெக்டில் பேச போகிறாங்க. இப்போ நான் சொன்னதில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அகம்னா என்ன, புறம்னா ஒன்று என்னங்கிறது இருக்கும். இப்போ ஐயா சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஐடியா? இன்னும் நல்லா ஈஸியாக, இன்னும் ஈஸியாக அதே விஷயத்த தான் அவருடைய அவங்க எழுதுனவங்க அப்போ எப்படி சொல்லுவாங்க நீங்கள் பார்த்துங்க. அப்போ வந்து இன்னும் அந்த அகம் அதுக்கு தான் இப்போ முதல்ல நான் உங்களுக்கு இதை பற்றி சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு அது இன்னும் கேச்சிங் பண்ணும்போது என்ன என்னவாக இருக்கும்? ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் நம்ம இப்போ எடுத்தோம். ஓகேவா? இப்போ இந்த அளவில் நீங்கள் சூப் பிரேக் முடிச்சுட்டு வாங்க. 11:30 வச்சிடலாமா? 11:30 எல்லோரும் இங்கே இருந்துட்டிங்கன்னா ஐயா வகுப்பு தொடங்கி.